அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களோடு உறவாடுகிறேன் காரணம் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து பயணம் மேற்கொண்ட காரணத்தால் நான் இந்த நேரலையிலே அல்லது காணொலியிலே உங்கள் முன்னால் காண்பதற்கு கால இடைவெளி ஏற்பட்டதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்வியலை வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களைப் பற்றி நாம் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து பல செய்திகளை நாங்கள் தந்திருக்கிறோம் இன்னும் நிறைய செய்திகளோடு தான் நான் காத்திருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய பெரியவர் வீரப்பனார் அவர்களுடைய ஒரு நாள் வாழ்வியலை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் முதன் முதலாக பெரியவர் அவர்கள் காலை நாலரை மணி ஐந்து மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவாங்க பொதுவாகவே அவருடைய ஒரு நாள் வாழ்வியலை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று காலங்களில் அவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவார் அல்லது வெயில் காலங்களில் அவர் தன் வாழ்வியலை எப்படி நடாத்தி கொண்டிருப்பார்கள் அல்லது ஒரு சம்பவங்களை நடத்தப்போகிறார் என்று அவர் உணர்ந்தபோது அவர் தன் வாழ்வியலை எப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்பதை பற்றி தான் நான் இன்று பேச இருக்கிறேன் பொதுவாக மழை காலங்களில் அவர் அறவே உறக்கம் கிடையாது உறங்க மாட்டார் காரணம் அவருக்கு குளிர் ஒத்து வராது பொதுவாகவே மூன்று போர்வைகள் அடங்கிய போர்வைகளைத்தான் போர்த்தி கொள்வார் அதையும் மீறி வந்து அவருக்கு குளிர் ஒத்து வராது படுத்து கிடக்கும் போதே முணங்கிக்கிட்டே படுத்து கிடப்பார் குளிர் ஓ ார் ஆக இப்படியான வாழ்வியலை குளிர்காலங்களில் அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் தன் வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருந்தார்கள் முறை அப்படி குளிர்காலங்களில் காய்ச்சல் வந்து விட்டது அவருக்கு இந்த காய்ச்சலை போக்குவதற்காகவே அந்த இடத்தில் சில நாட்கள் தங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்பொழுது மதிப்பிற்குரிய பெரும் போராளியாக இருந்த அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அடிக்கடி வெளியே போய் காட்டுக்குள் வந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் பெரியவர் அவர்களுக்கு முறையான சிகிச்சை கொடுப்பதற்காக அவர்கள் வெளியிலே போய் ஊசி மாறுந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்து அண்ணன் மணிகண்டன் அவர்கள்தான் அவருக்கு அதிகமாக ஊசி போட்டதை நான் என் கண்களால் பார்த்துருக்கிறேன் காரணம் மணிகண்டன் வந்து அவர்கள் அந்த மருத்துவத்துறையிலே கொஞ்சம் படித்தவர் அந்த வகையிலே அவர் அவருக்கான சிகிச்சைகளை கொடுப்பார்கள் ஆக மழை காலங்களில் அவருக்கு எந்த காலகட்டத்திலும் ஒத்து வராது கூடுமானவரை நீர்நிலைகளில் தங்குவதற்கு பயப்படுகிற ஒரு சூழலைத்தான் பேருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் நகர்த்தி கொண்டிருந்தார்கள் அதே போல் கடும் குளிரிலும் அவர் என்ன செய்வார் என்றால் நெருப்பு மூட்டம் போட்டுக்கொண்டு பக்கத்திலே தான் உட்கார்ந்துருப்பார் நெருப்பு காய்ந்து கொண்டே இருப்பார் குளிர் காய்ந்து கொண்டே தான் இருப்பார் எப்போ வெயில் வரும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பார் அப்படி ஒரு மேனியாகத்தான் அவர் உடம்பு அந்த வனப்பகுதியில் இருந்தது ஆக மழை காலங்களில் கூடுமானவரை மலை உச்சி பகுதிகளிலேயே வாழ வேண்டிய தேவை ஏற்பட்டது அவருக்கு அதனாலேயே எங்களை எல்லாம் என்ன செய்வார் என்றால் குளிர் காலங்களில் எங்களை மேலே உயர்த்தி கொண்டு போய் பாறை இடுக்குகளில் அல்லது பாறை அந்த காற்றுகள் வந்து அடிக்காத வகையில் குளிரான இடங்களில் தங்குவதற்கு முன்பு பாறைகளுக்கு இடுக்குகளிலேயே தங்க வைத்து எங்களை பழக்கப்படுத்தியிருந்தார் இருந்தார் ஆக குளிர்காலங்களில் அவர் ஒரு வாழ்வியலை மாற்றுகிற போது அந்த சாமி கும்பிடும்போது கூட குளிர்காலத்தில் என்ன செய்வார் சீக்கிரமாக கும்பிட்டுருவார் வேகமாக கும்பிடுவார் அந்த சூடத்தை பற்ற வச்சு அந்த ஊதுபத்தியை கொளுத்தி அந்த துப்பாக்கியை தூக்கி அங்கே பக்கத்தில் வச்சு அதை கொளுத்துக்கிற விதமே வேகமாக பண்ணுவார் ஏன்னா குளிர் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க மாட்டார் குளிர்காலங்களில் குளிக்கிறது ரொம்ப அவுர்வமாக பண்ணிக்கிறார் அவர் அந்த மாதிரி தான் அத்தன் வாழ்வியலை அவர் குளிர்காலங்களில் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி அடுப்பு பற்ற வைக்கிறோம்னு வச்சுங்களேன் குளிர் காலத்தில் அப்போ என்ன செய்வார்னா அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருவார் நம்ம சமைக்கிறத கவனிப்பார் கூட இருந்து உதவி பண்ணுவார் அரிசி களைஞ்சி கொடுப்பாரு பருப்பு களைஞ்சி கொடுப்பார் மற்ற வகைகளில் விறகு சில்லி புறக்கி வாங்கினா கரைய போய்ட்டு புறக்கிக்கிட்டு வருவார் அந்த குளிர்லேயும் புறக்கிட்டு வந்து பக்கத்தில் போட்டு வச்சுக்கிட்டு அவருக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பார் சத்தனை இருந்து நான் வேலை செய்கிறப்பா அப்படிம்பார் நீங்கள் செய்யுங்க தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிப்பி வரக்க போவோம் இப்படி மாறி மாறி தான் நடந்தது அதே மாதிரி இந்த மழை காலங்களில் என்ன செய்வார்னா டேரா போட்டிருப்போம் டேராவை விட்டு வெளியிலே வரமாட்டேது சாக்கு கனமான சணல் சாக்கு வச்சுருப்பார் அந்த சணல் சாக்கை இழுத்து போட்டு பூத்திக்கிட்டு கீழே ஒரு சாக்கு விரிச்சுக்குடுவார் அந்த அந்த மிதமான வெப்பம் அதில் கிடைக்கும் அந்த சா சணல் சாக்குகளில் அதனாலேயே அந்த சாக்குகள்லேயே படுத்துக்கிட்டே எந்திரிக்கவே மாட்டார் ஆனால் கண்காணிப்பு விடயத்தில் அவர் கொஞ்சம் கூர்மையாக எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய பக்குவத்தை அடைந்தவர் தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் ஆனால் இவர் உறங்கும் நிலை இருந்தால் கூட அல்லது குளிர்காலங்களில் இவர் வந்து வெளியில் வரமாட்டார்னு உணர்ந்த மதிப்பிற்குரிய சிறியவர் சேர்த்துக்குள்ளியார் அவர்கள் அவர் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்வாரோ அந்த வேலைகளை செய்வார் பொதுவாகவே குளிர்காலங்களில் வேட்டையாடுவது இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வேட்டையாடுற பழக்கம் இருந்தாலும் கூட சின்ன விலங்குகளோ அல்லது சின்ன உயிரினங்களை மட்டுமே வந்து எடுத்துகிட்டு வந்து சமைக்கக்கூடிய பக்குவத்தை தான் அங்கே வைத்திருந்தார்கள் காரணம் மழை காலங்களில் பெரிய விலங்குகளை அடித்து அதை அந்த மாமிசங்களை எடுத்து காயப்போடுகிற பக்குவமெல்லாம் அங்கே கிடைக்காது ஆகையால் சிறிய விலங்குகளை எடுத்து தான் அல்லது சிறிய அந்த கரும்புரங்கு முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி மாமிசங்களை மட்டுமே உணவாக உட்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அவர்கள் மழை காலங்களில் அப்படி தேர்வு செய்து வைத்திருந்தார்கள் அதே மாதிரி புதைத்த பொருட்கள் இருக்கல மழை காலங்களில் அடிக்கடி போய் பரிசோதனை செய்கிற ஒரு வாய்ப்பையும் அங்கே பெற்றிருக்கிறார்கள் காரணம் அந்த இதுக்கெல்லாம் தண்ணி இறங்கியிருக்கா எப்படி இருக்குது ஒரு துணிக்கிகளை நாங்கள் பதுக்கி வைத்திருந்தோம் பொருட்கள் அதாவது உணவு பண்டலங்கள் பதுக்கி வைத்திருந்தோம் இந்த மாதிரி காலப்பகுதிகளில் அது அந்த எந்த பகுதியில் தங்குகிறோமோ அந்த பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பண்டங்களை அடிக்கடி சோதனை செய்கிற முயற்சியிலும் கூட அப்பப்போ இறங்குவார்கள் இது மழைக்காலத்தினுடைய தொடர்ச்சியாகவே அவர்கள் தன் வாழ்வியலை வனப்பகுதிகளில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களும் கற்று சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அதேபோல துப்பாக்கிகளை மழைக்காலங்களில் பயன்படுத்துவது என்பது ரொம்ப அபூர்வமாக ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துவார்கள் காரணம் உள்ளே தண்ணி போய்விடக்கூடாது என்பதற்காகவே அதை அந்த துமுக்கிகளை தன் அருகிலேயே வைத்து பாதுகாத்து பழக்கப்படுத்தி கொள்ளவர் தேங்காய் எண்ணெய் இருக்கலாம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கிடுவார் ஏன்னா தண்ணி அந்த துமிக்கிகளுக்குள்ளே போனால் கூட இந்த தேங்காய் எண்ணெயின் மூலமாக தண்ணி உடனே வெளியில் வந்துடும் அப்படிங்கிற பக்குவத்தையும் அதிகமாக அதுக்காக தேங்காய் எண்ணெயையும் உள்ளே விட்டுறக்கூடாது விடமும் மாட்டார் பக்குவத்தோடு தான் அந்த மழைக்காலங்களில் தன் துமிக்கிகளை கூட அவர் பயன்படுத்தி கொண்டார்கள் அதே மாதிரி இந்த இப்போ காலை ஆறு மணிக்கு அவர் எந்திரிக்கிறார் என்றால் எந்திரிச்சு அவர் வன எல்லை தெய்வங்களை வணங்கி விட்டு துமிக்கிகளை வைத்து வணங்கி விட்டு வந்து வந்ததுக்கு பிறகு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாட்டில் உட்காந்துருவார் அதுவும் சுட சுட வேணும் குளிர்காலத்தில் சோறு சாப்பிடவே மாட்டார் ஆக இந்த மாதிரி சுடுசோறு பய சாப்பிட்டு முடித்த உடனே என்ன செய்வாங்கன்னா குளிர்காலத்தில் அந்த டேராக்கில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று தச்சிக்கிட்டு இருப்பார் இவராக இல்லைன்னா மதிப்பிற்குரிய சேத்துக்குளியார் அவர்கள் சிற்பங்கள் செய்வதிலே கைதேர்ந்தவர் என்று பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த சிற்பங்களுக்கு பாலிஷ் போடுவார் இவர் உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டு அந்த உப்பு உப்புத்தாளின் என்று சொல்லக்கூடிய அந்த தாளை வைத்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார் காலங்களில் வெளியில் சுத்தர வரவே மாட்டார் உள்ளே பதுங்கியே தான் இருப்பார் ஆனால் தன் பார்வையில் மிகச்சிறந்த ஒரு பார்வையாளனாக அல்லது கண்காணிப்பாளராகவே தன் வாழ்வியலை நகர்த்தி கொண்டார்கள் மழைக்காலங்களில் வந்து சமையல் என்பது ரெண்டு வகையானது ஒன்று சமைக்கும் பொழுது புகை வரக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள் இன்னொன்று எந்த விறகை சமைப்பது என்பதிலே தேர்வு செய்வார்கள் இந்த விறகு நனைந்திருந்தால் கூட என்ன செய்வாங்கன்னா மேல்பட்டையை சீவி விட்டு அறுவாள் என்கிற கொடுவாள் என்று சொல்வார்கள் அங்கே அந்த கொடுவாளை வைத்து இழைப்பார்கள் இழைத்து 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 தான் நாங்கள் அடுப்பு பற்ற வைத்து நெருப்பு தனலை மூட்டி புகைவராத அளவுக்கு நாங்கள் சமைக்கக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அப்படியே சமையல் மட்டுமல்ல மற்ற அந்த பருப்பு வேக வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது அரிசி களைகிறதா இருக்கட்டும் தண்ணியை காலங்களில் கூட சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் காரணம் தண்ணியை வீணடிக்க வேண்டாம் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது நம்ம எல்லா இடத்துலையும் தண்ணி போகுதுங்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அது மழை காலங்களில் என்னென்னா கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும் காரணம் என்னென்னா காவல்துறை உள்ளே வந்து ஒரு அதிகமான உள்நுழைவுக்கு வரமாட்டார்கள் அந்த நேரங்களில் நாங்கள் கொஞ்சம் சுதந்திரமாக இருப்போம் மழை காலங்களில் ஆனால் மழை காலங்களில் அவர் முடங்கிடுவார் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் இப்படித்தான் அத்தன் வாழ்வியலை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி வெயில் காலங்கள் தொடங்கிவிட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் தண்ணி கிடைக்கும் எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்காது அப்படிப்பட்ட காலகட்டங்களில் என்ன செய்வாங்கன்னா தண்ணி இருக்கிறது வந்து ஒரு தொலைவு அல்லது ரெண்டு கல்தொலைவுக்கு அந்த பக்கமே தங்கிரும் காரணம் என்னென்னா எந்த நீர்நிலைகளில் கொஞ்சம் தண்ணி கிடந்தாலும் அந்த பகுதிகளில் விஷம் கலந்த தண்ணியாகவோ அல்லது ஆள்காட்டிகள் காவல்துறையை கூட்டிகிட்டு வந்து காண்பித்த இடமாகவோ தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த தண்ணி பாதுகாப்பானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை வெயில் காலங்களில் தேர்வு செய்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு கல்தொளைவு ரெண்டு கல்தொலைவு தள்ளி தான் அன்னைக்கு நாங்கள் தங்க வேண்டிய சூழலை உருவாக்கி கொள்வார்கள் வெயில் காலங்களில் பொதுவாகவே வந்து என்னென்னா சுதந்திரம் இருக்காது காட்டுக்குள்ள காரணம் என்னென்னா எந்த நேரத்திலும் ஆள்காட்டிகள் வரலாம் எந்த நேரத்திலும் காவல்துறை உள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்காகவே தங்களை விடக்கூடாது என்பதற்காகவே என்ன செய்வோம்னா காலையில் சமைப்போம் சாப்பிடுவோம் மதியம் சமைப்போம் சாப்பிடுவோம் இரவு சமைப்போம் சாப்பிடுவோம் ஏழு மணிக்கெல்லாம் சமையல் முடிஞ்சிடும் இப்போ பொதுவாகவே மழை காலங்கள் என்ன செய்வார்னா ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா கொட்டாய்களை உட்காந்துட்டு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி பத்து மணிக்கு என்ன செய்வார்னா ஆகாசவாணி செய்திகள் கேட்பாங்க தமிழ் செய்திகள் கேட்பார் பதினோரு மணி ஆச்சுன்னா என்ன செய்வார்னா ஒன்றும் படுப்பார் இல்லைன்னா என்ன செய்வார்னா திருப்பியும் புத்தகம் படிப்பார் இல்லைன்னா விளையாட்டுத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க நம்மளெல்லாம் உட்கார வச்சுட்டு ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது சிரிப்புக்காகவே நகைச்சுவைக்காகவே பேசிக்கிட்டு இருப்பார் ஆக ஒரு மணி ஆச்சுன்னா ஒன்று ரெண்டு மணி ஆச்சுன்னா மதிய சாப்பாட்டுக்கு தயாராகிடுவார் மூணு நாலு மணி ஆயிடுச்சுன்னா திருப்பி என்ன செய்வார்னா புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிடுவார் அந்த மழை காலங்களில் அவர் அதிகமாக புத்தகம் படிப்பதைத்தான் விரும்பியிருந்தார்கள் ஆனால் காலங்கள் வெயில் காலங்களில் என்ன செய்வார்கள் என்றால் புத்தகம் படிப்பதை தவிர்ப்பார் கூடுமானவரை என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சு செய்து கொண்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு தடவை நாங்கள் வெயில் காலங்களில் பெரியதண்டா வனப்பகுதிக்குள் நாங்கள் தங்கியிருக்கிற போது வெயில் காலம் பக்கத்துலேயே பாலாறு என்கிற ஆறு தண்ணி போயிட்டுருக்கோம் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவார் ரொம்ப பாதுகாப்பாக என்ன செய்வோம்னா அந்த பெட்ரோல் கேன் என்று சொல்லக்கூடிய பெரிய கேனில் தான் தண்ணி போய் எடுத்துகிட்டு வருவோம் அந்த தண்ணியை கூட மூட்டை கட்டி தான் தூக்கிட்டு வருவோம் வெள்ளை கேன் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்க பச்சைப்பூர்வ கட்டி தான் அந்த தண்ணியை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்றது காரணம் அந்த இலைகளோடு இருந்தால் தான் எதிரி கூட தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படி எடுத்துகிட்டு வந்த தண்ணியை கூட என்ன செய்வோம் முகங்களுக்கு கூடாது தட்டு வந்து லேசாக ஊற்றி கழுவுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போய் எடுத்துகிட்டு வரதுல ரொம்ப சிரமம் இருக்குது என்று தண்ணி கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப வந்து என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பு செய்வாங்க அதே மாதிரி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து வச்சோம்னா அந்த மூணு நாளைக்காவது அந்த தண்ணியை நாங்கள் பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க காரணம் தண்ணி அதிகமாக போக விட மாட்டார் அதே மாதிரி காவல்துறை இந்த இடத்துக்கே வரல இந்த பகுதிக்கே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சில இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் நம்ம போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சுதந்திரமாக குளிக்க விடுறது குளிச்சுட்டு அதுக்காக ரொம்ப சுதந்திரமாகவும் விட்டுற மாட்டாங்க அந்த குளிக்கிற பக்குவமே ரொம்ப அருமையான பக்குவம் முதல்ல அந்த குட்டையில் பாம்புகள் கிடக்கான்னு பரிசோதனை பண்ணுவார் ரெண்டாவது அதில் இறங்கி குளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிப்பார் கல்லுகளை தூக்கி போட்டு பார்ப்பார் ஏதாவது உள்ளே இருந்து வருதான்னு பார்ப்பார் பல முயற்சிகள் எடுத்து தான் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து குளிக்கிறதுக்கான முயற்சி அதுவும் உள்ளே இறங்கி குளிச்சால் கூட ஏதாவது சொல்லிட்டு மோந்து குளிக்கிறதுக்கான வாய்ப்பையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் மோந்து தான் குளிக்கணும் உள்ளே ஏதாவது கிடந்துச்சுன்னா சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லி மோந்து தான் குளிக்க வைப்பார் எங்களை குளிக்க வைப்பார் அதே மாதிரி எந்த தண்ணியில் குளிக்கிறோமோ அதே தண்ணியை குளிக்கிற ஒரு சூழல் சில இடங்களில் அமைகிற போது கூட அந்த தண்ணியை வந்து பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து எங்களை வழிநாட்டி சென்றவர் தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் வீரப்பனார் அவர்கள் அதே மாதிரி மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்க வேண்டும் என்று சொன்னோம் கடைசியாக ஒரு விடயம் என்னவென்றால் ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கும் அவர் தயார் நிலைப்படுத்துவார் என்ன செய்வாங்கன்னா முதல்ல ஆள்காட்டிகள் அதாவது நமக்கான ஆள்காட்டிகள் நமக்கான இன்ஃபார்மர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரியானவர்களா என்பதை பல முறை சோதனை பண்ணுவார் இந்த அவரை போய் பார்த்துட்டு வாங்க இந்த இவரை போய் பார்த்துட்டு வாங்க அவர்கிட்ட நான் வந்து இதை வாங்கிட்டு வாங்க பொதுவாகவே அவர் என்ன செய்வார்னா இந்த மூலியை அடங்கிய புத்தகங்கள் வாங்கிட்டு வர சொல்லுவார் வெளியில் அதே மாதிரி இன்னொரு மாய சித்தைகள் என்று சொல்லக்கூடிய புத்தகங்களை விரும்பி படிப்பார் அதுக்கு காரணம் என்னென்னா எதிரிகள் அடிக்கிற தூட தன் மீது படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மூலிகைகளை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நம்ம வந்து இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற முயற்சிக்கு இந்த மாய சித்தைகளை கற்றுக்கணும் அதெல்லாம் இருக்குது புராணங்கள்லாம் இருக்குது இதிகாசங்கள்லாம் இருக்குது நம்மளும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்வியலுக்கு அது பயன்படும் என்று தொடர்ச்சியாகவே பல புத்தகங்களை வாங்கி கொண்டாந்து அந்த அந்த மாய வித்தைகள் புத்தகங்களை நிறையவே படித்தார் அவர் படித்து இந்த அண்டங்காக்கா தலையெல்லாம் கூட ஏதோ பண்ணணும்னு சொல்லலாம் சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சீயானை வச்சு ஏதாவது பண்ணணும் அண்டங்கக்காய் தலை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பார் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணால் தோட்டம் நம்ம மேலே அடிக்காது இதெல்லாம் சக்தி வாய்ந்தது இதை ஏதாவது ஒன்று பண்ணணும் இதுக்கு எங்கே போனால் என்ன நடக்கும் யாரை பிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்படியே ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பார் அந்த புத்தகத்தை படித்து படித்து படிச்சுட்டு ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பார் ஆக அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கு போகுது அல்லது இந்த வாரத்தில் நடக்கப்போகுதுன்னு சொன்னால் முன்கூட்டியே அவர் எப்படி தயார்படுத்துவார்னால் அந்த ஆள்காட்டிகளை வேக்கிறது ஆள்காட்டிகளே வேவு பார்ப்பாங்க அவர் சரியானவரா சரியாக நம்மளை கொண்டு போயிடுவாரா அல்ல வெளியில் போகும்போது நம்மளை மாட்டி கொடுத்துருவாரா அப்படிங்கிற பல பரிசோதனைகளை அவரை நடத்தி தான் அது அதில் கைதேர்ந்தவர் தேர்ந்தவர் பெருமதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குள்ளியார் அவர்கள் அவனை பரி பயங்கரமாக பரிசோதிப்பாங்க அது வருகிற அந்த காட்டுவாசிகளுக்கோ யாருக்குமே அந்த அந்த இது தெரிய வாய்ப்பே இல்லை அவ்வளோ நாசுக்காக அந்த விடயங்களை அவர்கள் செய்வார்கள் அப்படி தான் வந்து இப்போ வெள்ளி திருப்பூர் காவல்நிலைய தாக்குதலாகட்டும் அல்லது ராஜகுமார் அழைத்து செல்கிற சம்பவங்களாகட்டும் இந்த கூட உளவாளிகளை தனக்கு தேர்ந்த கை தேர்ந்த உளவாளிகளை கூட முறையாக சரியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நீ என்னென்ன சொல்லணும் என்னென்ன தகவல் சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக செயல்பட்டாங்க அந்த காலகட்டங்களில் வந்து இந்த பேஜர் என்கிற ஒரு கருவி இருந்தது அந்த கருவியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தோம் காட்டுக்குள்ளே அது அண்ணன் மணிகண்டன் அண்ணன் முத்துக்குமார் போன்ற தோழர்கள் உள்ளே அதை அந்த கருவிகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள் எங்களிடம் அந்த கருவியை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாத போது கூட அண்ணன் மணிகண்டன் அவர்களும் அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் அதுக்கான பயிற்சியில் என்னிடம் கொடுத்தார்கள் நான் அண்ணன் சேத்துக்குளியாருக்கும் அண்ணன் வீரப்பனார் அவர்களுக்கும் அந்த அந்த செயலியை எப்படி பயன்படுத்தி எப்படி குறுஞ்செய்தி அனுப்புவது எப்படி வெளியில் செய்தி அனுப்புவது என்பதை கூட அண்ணன் மணிகண்டனும் சத்தியமூர்த்தியும் முத்துக்குமாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாங்கள் அவர்கள் அடிக்கடி வெளியிலே போற சம்பவங்கள் இருந்த காரணத்தால் வேறு வழி இல்லாமல் என என்னிடம் சொல்லிவிட்டு சொல்வார்கள் படித்ததிலே நானும் ஒரு முக்கியமான ஆளாக இருந்த காரணத்தால் அவர்களுக்கு நான் அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆக அந்த பேஜர் என்கிற கருவி என்கிட்ட தான் இருந்தது ஆனால் சேத்துக்குளியார் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த பேஜர் கருவி அடிக்கடி பரிசோதித்து பார்ப்பார் எப்படி செய்தி அனுப்புகிறோம் ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இப்போ அண்ணன் முத்துக்குமாரோ அல்லது மணிகண்டனோ காட்டுக்குள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியிலிருந்து ஒரு செய்தியை கொடுப்பார்கள் அண்ணா நாங்கள் ஊருக்கு புறப்பட்டு வருகிறோம் என்று சொல்லுவோம் ஒரு செய்தி வரும் அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு என்னென்னா நம்ம இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்வோம் நான் இங்கேருந்து அடிப்பேன் என்ன அடிக்கிறதுனா அண்ணா பத்திரமாக வந்து சேருங்கள் எத்தனை பேரோடு வருகிறீர்கள் நாங்கள் சமைத்து வைக்க அப்புடின்னு நான் ஒரு செய்தி இங்கேருந்து அனுப்புவேன் அனுப்பும்போது அவங்க திருப்பி பதிலுக்கு நாங்கள் ஒரு மூவர் வருகிறோம் நான்கு நாலு பேர் வருகிறோம் என்று சொல்வார்கள் நாங்கள் அதை புரிந்துக்கிறோம் ஆக ஒரு கோடு விஷயமாகத்தான் நாங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வோம் பேஜர் பிரிவிலே இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நடந்தது உண்டு அதே மாதிரி உளவாளிகளை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சம்பவங்கள் இன்றைக்கு இன்றைக்கு போகுது என்று தெரிந்தால் முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா கெவிலி எங்கள்கிட்டும் கற்றுதா பள்ளி எங்கள்கிட்ட கற்றுதான்னு பார்ப்பார் எந்த திசையிலேருந்து பள்ளி சத்தம் கேட்குதுன்னு கேட்பார் அது மட்டும் இல்லை சோழி உருட்டி பார்ப்பார் சோழி உருட்டி பார்த்து நடக்குமா நடக்காதா பல ஆய்வுகள் அதில் செய்வாங்க அதே மாதிரி மூக்கில் ஈ உட்காரக்கூடாது அன்னைக்கு மூக்கில் ஈ உட்காராத அளவுக்கு பார்த்துக்கூடாது அன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னால் மூக்கில் ஈ உட்காரக்கூடாது அப்படி ஈ உட்காந்துச்சுன்னா அந்த ஈயை கொன்றுவார் இப்படியான சம்பவங்களைத்தான் பெரியவர் அவர்கள் தன் வாழ்வியலை ரொம்ப அழகாக கைதேர்ந்தவராக கொண்டு சென்றார்கள் எங்களிடம் அது பிறப்பித்துக் கொடுத்தார்கள் காடுகளில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த மகத்தான மாபெரும் மனிதராகத்தான் பெருமதிப்பிற்குரிய அவர்கள் எங்களிடம் வாழ்ந்தார்கள் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றார்கள் ஆக அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் துரோகிகளை நாம் ஒரு நாளும் வைத்துவிடக்கூடாது என்று சொல்லுகிற பக்குவத்தை அடைந்த காரணம் அவர் புராணங்களை படித்தது மட்டுமல்ல இதிகாசங்களை தெரிந்தது கொண்டது மட்டுமல்ல வரலாற்றுகளை தன்னகத்தை கொண்ட காரணத்தால் தான் அவர் அவ்வளவு பெரிய பக்குவ மனிதராக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அக்டோபர் பதினெட்டு விரைவில் வருகிறது அது நிச்சயமாக பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் இறந்த நாள் அல்ல அக்டோபர் பதினேழு தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களும் சிறியவர் அவர்களும் இந்த பூமி பந்தில் தன் உயிரை உலகிற்கு தந்தித்து போயிருக்கிறார்கள் ஆகையால் அக்டோபர் பதினேழு தான் அவர்கள் இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறார்கள் மண்ணுக்குள் புதைந்த நாள் என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன் காவல்துறை அறிவித்த நாளையோ அல்லது அன்றே அரசுகள் அறிவித்த நாளையோ நாம் நிச்சயமாக கொண்டாட இயலாது அக்டோபர் பதினேழு என்பது பெரும் மதிப்பிற்குரிய நம் எல்லையினுடைய வழிகாட்டிகளாக நம் தமிழ் தேசியத்தினுடைய தூதுவர்களாக இருந்த பெருமதிப்பிற்குரிய சேர்த்துக்குரியாராகட்டும் அல்லது வீரப்பனராகட்டும் இவர்களுடைய மறைவு நாள் அக்டோபர் பதினேழு என்பதையும் நான் இந்த காணொலி மூலமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நாளைத்தான் நாம் மிகச்சிறப்பாக இந்த மண்ணில் நாம் கொண்டாடப்பட வேண்டும் காலம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது நமக்காக வெடியில் வரும் நன்றி